மேல் சட்டையின் தொங்கல்கள். நீ தரித்துக் கொள்ளுகிற உன் மேல் சட்டையின் நான்கு ஓரங்களிலும் தொங்கல்களை உண்டு பண்ணுவாயாக. இஸ்ரவேல் புத்திரர் தாங்கள் தரித்துக் கொள்கிற தங்கள் மேல் சட்டையின் நான்கு ஓரங்களிலும் தொங்கல்களை உண்டு பண்ண வேண்டும். இதன் மூலமாக இஸ்ரவேல் புத்திரரையும் மற்ற ஜனங்களையும் பார்க்கும் போதே வித்தியாசம் தெரியும். பாலஸ்தீன தேசத்தில் இரவு வேளைகளில் குளிர் அதிகமாக இருக்கும். கம்பளியினால் இந்த மேல் சட்டையை செய்து இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் சரீரங்களை போர்த்திக் கொள்வார்கள். ஒருவர் தன் மேல் சட்டையின் ஓரத்தில் தொங்கல்களை உண்டு பண்ணி இருந்தால் அவரை பார்க்கிறவர்கள், இதோ ஒரு இஸ்ரவேலர் போர்க்கிறார் என்று சொல்லுவார்கள். இந்த பிரமாணம் எண்ணாகமம் 15:38-39 ஆகிய வசனங்களில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநில நாடாவை கட்ட வேண்டும். அவர்கள் அந்த தொங்கல்களை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது அவர்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கற்பனைகளை நினைவு கூறாமல் மறந்துவிட்டால் அவர்கள் தங்கள் இருதயத்திற்கும் தங்கள் கண்களுக்கும் ஏற்ற பிரகாரம் நடந்து மாயையை பின்பற்றி சோரம் போய் விடுவார்கள். அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளை எப்போதும் நினைவு கூறும் வண்ணமாக தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்க வேண்டும். அந்த தொங்கல்களின் ஓரத்திலே இளநில நாடாவையும் கட்ட வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் இந்த நாடாவை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தருடைய கற்பனைகளை நினைவு கூற வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் அந்த தொங்கல்களை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தருடைய கற்பனைகளையெல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து தங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாகும். இஸ்ரவேல் புத்திரருடைய வஸ்திரங்களின் ஓரங்களிலே உண்டாக்கப்பட்டிருக்கும் தொங்கல்கள் அவர்களுக்கு ஞாபகக்குறியாயிருக்கும். இந்த தொங்கல்களில் அவர்கள் இளநீல நாடாவை கட்டியிருப்பார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பிரமாணத்தை கை கொண்டு தம்முடைய வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கியிருந்தார். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். Matthew 9:20-21. பரிசேயர்கள் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே இளநீல நாடாவை கட்டும்போது அந்த நாடாவின் அகலத்தை அதிகமாக்குகிறார்கள். நாடா எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்றும் கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவர்கள் என்றும் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக தங்களை காண்பித்துக் கொள்கிறார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வஸ்திரங்களின் ஓரங்களில் கட்டப்பட்டிருந்த இளநீல நாடாக்கள் பெருமைக்கு அடையாளமாயிற்று. நாடாக்களை கட்டியிருக்கிறவர்கள் கர்த்தருடைய பிரமாணங்களை நினைத்து பார்க்காமல் மனுஷர் மத்தியிலே தங்களுக்கு அதிகமான பெருமையும் மதிப்பும் ஏற்பட வேண்டும் என்பதையே நினைத்து பார்த்தார்கள். தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களையும் அதில் கட்டப்பட்டிருக்கும் இளநீல நாடாக்களையும் பார்க்கும்போது இஸ்ரவேல் புத்திரருடைய மனச்சாட்சி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அவர்கள் அந்த தொங்கல்களையும் நாடாக்களையும் பார்க்கும் போதெல்லாம் கர்த்தரை பற்றியும் அவருடைய பிரமாணங்களை பற்றியும் அவருடைய கட்டளைகளை பற்றியும் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். அவர்கள் பாவங்களுக்கு விலகி பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே உண்டாக்கப்பட்டிருக்கிற தொங்கல்களையும் அதில் கட்டப்பட்டிருக்கிற இளநீல நாடாக்களையும் பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளையெல்லாம் நினைக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளின்படியே செய்ய வேண்டும். தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தராய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வஸ்திரங்களின் ஓரத்தில் உள்ள தொங்கல்களையும் நாடாக்களையும் பார்க்க வேண்டும். இதுவே தொங்கல்களையும் நாடாக்களையும் குறித்த கர்த்தருடைய திட்டமாகும். இளநீல நாடாவை கட்டுவது பற்றிய பிரமாணத்தின் விவரம் வருமாறு, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்க வேண்டும். ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகளை நினைத்து பார்ப்பதற்கும் அதற்கு கீழ்ப்படிவதற்கும் இது இஸ்ரவேல் புத்திரருக்கு அடையாளமாக இருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய வஸ்திரங்களின் நாடாக்களை காணும்போது கர்த்தருடைய நியாய பிரமாணத்திற்கு தாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் கர்த்தருக்காக தாங்கள் பரிசுத்த ஜாதியாக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்பதையும் நினைவு கூற வேண்டும். ஜப ஆலயங்களில் இன்றும் இதுபோன்ற நாடாக்களை அணியும் வழக்கம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பரிசேயர்களுடைய நாடாக்களை பற்றி வேதாகமத்தில் குறிப்பு உள்ளது.